அனைவருக்கும் வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் விஜயதசமி நாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே பொருந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பொருந்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் இல்லையா? அது வந்து அதுக்காக நம்ம வந்து வெளியில் போயிட்டு வேலை செய்வோம், இல்லை மற்ற வேலைகள் ஏதாச்சும் செஞ்சிடும், அதெல்லாம் ஏதாச்சும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எல்லாருமே எங்கேயோ எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம அன்றாடம் செய்கிற செயல்களை வச்சு நம்ம அதில் மூலமா எப்படி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றத அதற்கு ஒரு உதாரணம் தான் இவங்க. அவங்க யார், அவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சு ப்ராப்ளம் அடைஞ்சாங்க அப்படின்றத காமிக்கிற இந்நிகழ்ச்சி திருமதி இல்லம். விஜயதசமி நாளன்று எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வீட்டில் வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. அதுக்காக இந்நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். அவங்க அன்றாட செயல்கள் மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பயனுள்ள தகவல்களும் வந்து வலையொலி மூலயமா காணொலிகளை பதிவேற்றிட்டு வராங்க. அந்த வலையொலி பிரபலம் ஆஷா ரவிசங்கர் அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு அவங்க கூட விஜயதசமி வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு மேல ரொம்பவே அருமையா இருக்கு, ரொம்ப மங்களகரமா. முக்கியம் இல்லையா? அது இருந்தாதான் வந்து ஒரு ரொம்ப அந்த வீட்டுக்கே ரொம்ப லட்சணம் அந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ. இப்போ தான் ரீசெண்டாக வந்து நாங்கள் பூஜை ரூம் ரெடி பண்ணோம். எனக்கு வந்து பாபா ரொம்ப பிடிக்கும், ஸோ அவர் தான் எல்லாமே. அவர் வந்து வீட்டில் மையமாக வச்சு நல்ல பெருசாக வந்து ரெடி பண்ணணுன்னு ஒரு இது இருந்தது, ஆசை இருந்தது. ஸோ அது வந்து அவரோட பிராப்தத்தாலேயும் முடிஞ்சது. ஸோ அது ஒரு குட்டி கோவில் மாதிரி ரெடி பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்லபடியாக முடிஞ்சது. இங்கே விஜயதசமி நாளப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். முதல்ல உங்களுக்கு விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் தான். ஸோ இந்த விஜயதசமி எல்லா வரைக்கும் ரொம்ப நல்லது செய்யணும், நல்ல வந்து விஷயங்களை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நானும் வந்து மாற்ற தெரிஞ்சுக்கிறேன். நன்றி மேம். ஸோ ஓவியா, இந்த நவராத்திரி டைமில் வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு மேம்? ஆமாம், உங்களுக்கு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பூஜை ரூம் வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து ஒரு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குழப்பமாக இருக்கிற சமயத்தில், இல்லை நம்ம ஒரு கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பூஜைக்கு வந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அந்த சாமி முகத்தை பார்த்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு மனநிலை கிடைக்கும். கண்டிப்பாக மனநிலை வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். ஏன்னா வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே இருக்க அந்த சிலைகள் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குவா. தேங்க்யூ ஸோ மச். வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேயும் உங்களை பார்த்ததுலேயும் எனக்கு வந்து ரொம்பவே அளவற்ற சந்தோஷம்னே சொல்லலாம். இங்கே திருமதி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரொம்ப அழகாக நடத்திட்டு வரீங்க. இதுக்கு வந்து நீங்கள் வீடியோ போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற ரசிகர்களுக்கிட்டும் ரொம்ப ஜாஸ்தினே சொல்லலாம். இந்த பயணம் உங்களுக்கு வந்து எப்படி தொடங்குச்சு? நான் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வீடை ரினோவேட் பண்ணப்போ கிச்சன் வந்து மாடலர் கிச்சனாக பண்ணியிருந்தோம். குட்டி கிச்சனாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இது எதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு சின்ன வீடியோ அப்படின்னு நானே கையில் ஃபோன் வச்சே பேசிக்கிட்டே ஒரு வீடியோ பதிவேற்றும் பண்ணேன். ஸோ அது வந்து 1 நாள்லேயே 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. ஸோ அது அங்கேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட் மாதிரி கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. அதை பற்றி யார் பண்ணாங்க, என்ன ஒர்க், எந்த கார்பெண்டர் யார் பண்ணாங்க, நிறைய டவுட் கேட்குறப்போ அவங்களுக்கு ஆன்சர் பண்ண போய் அப்படி அப்படியே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பண்ணுறது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. எனக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி தான் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பேர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து என் பேர் வைக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது. பட் வந்து இந்த சேனல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது நிறைய ஹோம் மேக்கர்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு ஹோம் மேக்கரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சும்மா சாப்பிட்றாங்க, எல்லாம் ஹஸ்பண்ட்லாம் வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீட்டில் சும்மா தூங்குறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது. பட் வந்து அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க, உள்ளே எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ டெப்த்தான ஒர்க் அவங்க பண்ணுறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து அந்த பேரை சூஸ் பண்ணேன். திருமதி அப்படின்னால கல்யாணமான ஒரு பெண் தானே. ஸோ அவங்களோட இல்லம் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக வீட்டை வச்சுப்பாங்க, நம்ம குழந்தைங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் எப்படி டேக் கேர் பண்ணுறாங்க, அவங்களோட ஆசைகளை எப்படி எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கும் சில ட்ரீம்ஸ் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த பேர் நான் சூஸ் பண்ணேன். பட் அது பை காட்ஸ் கிரேஸ் நல்லாவே எனக்கு வந்து கை கொடுத்துச்சு. ஸோ திருமதி இல்லம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஒரு ஹோம் மேக்கரோட பிம்பம் என்னன்னு அதில் பார்க்கலாம். உங்கள் திருமதி இல்லம் அந்த யூடியூப் சேனலில் என்ன மாதிரியான காணொலிகளை நீங்கள் வந்து பதிவேற்றுறீங்க? ஸோ வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டே நம் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாள் நமக்கு என்னென்ன வேலை பண்ணுறோன்னு பெருசாக என்ன இருக்குது ஒரு ஹோம் மேக்கருக்குன்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு அந்த வீடியோ பார்த்தாலும் நிறைய பேருக்கு புரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேலைகள். ஸோ லைஃப் ஸ்டைல் பேசிக்கலாம் லைஃப் ஸ்டைல் வ்ளாகிங்னு சொல்லுவாங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல், என்னோட நாள் எப்படி போச்சு, நான் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறேன், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சஸ் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி குட்டியாக வந்து நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக ஒரு 10-12 நிமிஷம் இருக்க வீடியோவாக தான் கொடுப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் என்ன சாப்பிட்றேன், என்னென்ன வேலை செய்கிறேன், இல்லை என் பையனை எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், அவனோட ஹாபீஸ்க்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ எல்லாமே அதில் இருக்கும். ஒரு ஹோம் மேக்கோட லைஃப் ஸ்டைல் அதில் இருக்கும். நிறைய நிறைய இல்லத்தரசிகள் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் அவங்க அவங்களோட சந்தேகங்களை கேட்குறது உண்டா? என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து நம்ம அன்றாடமாக ஒரு நம்ம அம்மா வந்து வீட்டில் என்ன வேலை செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு கிளிப்பிங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதை ரிலேட் ஆச்சு, பாண்ட் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களும் அதை தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சும்மா வீட்டில் வெட்டியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கும். நம்ம ஒன்றுமே இல்லையா, நம்ம ப்ரொடக்டிவிட்டே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. பட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை தான். நம்ம ஒரு நாள் நம்ம அப்சென்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வீடே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து எனக்கு சேர ஆரம்பித்து நிறைய மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சாதாரணமான ஹோம் மேக்கர் தான், பட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாக தான். ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு இந்த உலகத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா பாராட்டுகளும் இருக்கும், கண்டிப்பாக வந்து திட்டவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா? இருக்குது, நிறையவே இருக்குது. நெகட்டிவிட்டி இல்லாத பிளாட்ஃபார்மே கிடையாது. ஸோ எந்த ஃபீல்டுக்கு போனாலும் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். பட் நம்ம நெகட்டிவாக வந்து இக்னோர் பண்ணுறது பெஸ்ட் நினைப்பேன். ஸோ என்னோட சேனல் பேனர்லேயே இருக்கும் இக்னோர் நெகட்டிவிட்டி. அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லதே நடக்கும். ஸோ பாசிட்டிவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எனக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நான் ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம அதை கண்டுக்கிட்டு என்ன ஆக போகுது, நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய அடுத்தடுத்து ஸ்கெடியூல் பண்ண வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சி தான் நான் பார்த்துட்ருப்பேன் தவிர்த்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் நெகட்டிவிட்டி மேலே போகவே போகாது. ஸோ அதனால தான் எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் எவ்வளோ ட்ரோல்ஸ் வந்தாலும் அதை நான் சட்டப்படுத்த மாட்டேன். என்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான என்ன நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம், அடுத்து என்னென்ன வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக என்ன கொடுக்கலாம், ஸோ எனக்கு தெரிஞ்ச என்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்றத மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால் எங்கே எந்த ஃபீல்ட் போனாலும் அது ரெண்டுமே இருக்கும். நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் அந்த அப்லோட் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், நிறைய இல்லத்தரசிகளுக்கு வந்து ரொம்ப நிறைய எடுத்துக்காட்டவே இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இந்த நவராத்திரி சீசனில் வந்திருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு வந்து என் கையால் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நான் பண்ணி கொடுப்பேன். ஸ்வீட் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், எனக்கு பண்ணி கொடுங்க. இந்த சிறப்பான நாளானிக்கு ஆஷா நமக்காக பூங்கார் அரிசி பாயசம் அப்படின்ற ஒரு பாரம்பரியமான உணவு தான் செய்ய போகிறாங்க. அது வந்து அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படிலாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல எப்படி மேம் செய்ய போகிறோம்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. பொங்கல் அரிசின்றது பற்றி இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப ஹெல்த்தியான, லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு, இல்லை நானே இப்போ தான் கேள்விப்படுறேன் நீங்கள் சொல்லிட்டதுக்கப்புறம், எனக்கே தெரியாது பொங்கல் அரிசி. இது வந்து பெண்களுக்கான அரிசின்னு சொல்லலாம் பூங்கார் அரிசி. ஸோ வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம், வயசுக்கு வரவேண்டிய பெண்களும் சாப்பிட்லாம், வயசுக்கு வந்த பெண்களும் சாப்பிட்லாம், ப்ரெக்னென்ட் ஆக்கவும் சாப்பிட்லாம், குழந்தை பெற்றவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு அரிசி தான். அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம். ஸோ சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதனால் இதில் வந்து நம்ம பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். சின்ன இன்றைக்கி வந்து நம்மளுக்கு விசேஷமானலாம். ஸோ அதை ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து பூங்கா அரிசி பாயசம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பால் வேணும், பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி இப்படி தான் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஸோ பூங்கா அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ரெண்டு முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேன் நான் வந்து சூட் பண்ணியிருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக நெய்யில் தான் நான் பண்ண போகிறேன். அப்போ அந்த மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெய் தவிர்த்து அந்த டால்டா அதெல்லாம் போடக்கூடாது. நெய் தான் அந்த தேசிய கீன்னு சொல்லுவாங்க, நாட்டு பசுமாட்டில் எடுத்த நெய் வந்து ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி பாருங்கள், நம்ம 1 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கப் அரிசியை அப்படி சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை, தண்ணி வந்து 3 கப் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து நல்லா வறுக்கிறேன் நான். நெய்யில் வறுக்கிறப்ப என்ன ஆகுனா இதோட அருமை வந்து ரொம்ப நல்லா கூடுதலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா அந்த மணம் வரலையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கப்போ நெகட்டிவிட்டி அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து நிறைய கண்டிப்பாக வந்து மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அது வந்து என்ன மாதிரிலாம் வந்து அவங்க பேசுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி தான் பேசுவாங்க. குண்டா இருக்க, கண்டிப்பாக இருக்க, கண்டிப்பாக அதுதான் பேசுவாங்க. ஸோ பாடி ஷேமிங் இருக்கும். நம்ம வந்து பர்சனல் லைஃப் அது நம்ம ஃபேமிலியை காட்டுறப்போ இல்லை நம்ம என்ன பர்சனல் விஷயம் சொல்கிறப்போ அதை பற்றி க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது இப்போ இப்போ நான் ப்ரெக்னெண்ட் ஆகிச்சுக்கோங்களேன் அதை பற்றியும் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே வந்து இதுதான் கிடையாது அவங்களுக்கு மாய்க்கு வந்து பதிலாக சொல்லுவாங்க. பட் நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டுருக்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்க? நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம் இல்லையா, ஸோ இது வந்து நம்ம சோஷியல் மீடியா தெரியும், நிறைய பேர் பார்க்குறாங்க, யார் பார்க்குறாங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை நம்ம ஓன் ரிஸ்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம அவங்களும் ப்ளேம் பண்ண முடியாது, நீங்கள் ஏன் வந்து இப்படி பேசுகிறீங்கன்ட்டு. அவங்களோட சஜஷன் அவங்களோட மனசில் படத்தை அவங்க சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு போ நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது நம்மளோட மைண்டில் தான் இருக்குது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா வறுபட்டுடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கூல் ஆகணும், இது வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இதனால் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து அரிசியாக இருக்கு இல்லையா, அரிசியாக இருக்கிறத கொஞ்சம் பல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம பாயசம் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கீர் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான், பட் இருந்தாலும் வந்து சாப்பிட்றப்ப அந்த கீர் டேஸ்ட்டில் கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறின பிற்பாடு நம்ம வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து தணிஞ்சிருச்சு, சூடு தணிஞ்சிருச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டை பவுடர் ஆக்கக்கூடாது, பல்ஸ் அதாவது ஜஸ்ட் 1, 2, 3 அவ்வளோதான். நெகட்டிவ் 10 பேர்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் வந்து 10,000 பேர் இருக்காங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே நெகட்டிவ் பக்கம் போகிறதே கிடையாது. அதை பார்க்குறப்ப ரொம்ப உற்சாகமாக இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ இதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப இவ்வளோ பேர் நமக்காக இருக்கிறப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த கவலை வந்து தொலைஞ்சே போயிடும். அப்போ வந்து அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்பா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எது நல்லா நிறைய காத்துக்கு அழுதுலாம் இருக்கும் கமெண்ட் பார்த்து. பர்சனலாக மெயில் வரும். அண்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நான் கன்சர்வ் இருக்கு, இப்போ 8th மந்த் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்னோடய ஜேர்னி என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சொல்கிறப்போ ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு பெண் குழந்த பிறப்பு நான் வேண்டிக்கிறேன், பிறந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் பாயசம் பண்ணி சம்மனுக்கு படைக்கிறேன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து. ஸோ அது யார் அந்த மாதிரிலாம் நம்ம யாருன்னு தெரியாது, நம்மளை ஜஸ்ட் வீடியோ தான் பார்க்குறாங்க. எவ்வளோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து டெலிவரி அந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அண்ட் நிறைய இருக்குது, அதுதான் சொல்கிறேன்னே அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல் மூலிமா தான் வந்து என்னோடய லைஃபுக்கு அடுத்த டர்னிங் பாயிண்ட் அங்கே தான். அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு 100% என்ன சொல்ல ஒரு பின்னாடி சப்போர்ட்னு சொல்வேன் நான் அந்த சேனலோட அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்காவா அம்மாவா நிறைய பேர் வந்து அந்த ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அது ரொம்ப எனக்கும் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பல்ஸ் பண்ணிடலாம். ஸோ அது பல்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நான் குக்கரில் சேர்த்துக்குவேன், நம்ம குட்டி குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த குக்கரில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அரிசி நார்மலாக குக் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். ஒரு கப்பு பூங்காய் அரிசிக்கு வந்து நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, எந்த கப்பில் எடுத்தோம் அதே கப்பில். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம், இதை வந்து விசில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு 4-5 விசில் நம்ம விட்டுடலாம். அதை ஓகே இருக்கு. இது எவ்வளோ நேரம் மேம் ஆகும்? இது ஒரு 10 நிமிஷம் ஒன்று 5 விசில் வரணும் இல்லையா, 10 நிமிஷம் ஆகும். ஸோ இது வந்துட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே நான் உங்களை ஒரு அழகான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு எப்பாச்சும் வந்து கொஞ்சம் எனக்கு மீ டைம் வேணும் அப்படின்னா இல்லை வந்து கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அங்கே தான் போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். வாங்க போகலாம். போகலாம். ரொம்ப அழகாக இருக்கு மேம் பிளேஸ் பார்க்க, ரொம்ப நல்லா இருக்கும். யார் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் நான் ஃபஸ்ட் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன். அந்த கொஞ்சம் நேரம் ஹாஸ்பிட்டாலிட்டி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு தான் கூட்டு வருவேன். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க் அப்படின்றது, ஒரு சூட்டிங்கான எஃபெக்ட் அடிக்கும். அதையும் நீங்கள் ஒரு 5 மணிக்கு மேலே வந்துடும் வச்சுக்கோங்க, பீச்சில் உட்காராது குறை தான், காற்று அவ்வளோ அழகாக காத்தடிக்கும். நைட் டைம்லலாம் சூப்பராக இருக்கும், பயமே இருக்காது. 12 மணி 1 மணி எனக்குலாம் தூக்கமே வராது, 1 மணிக்கெலாம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உட்காந்துட்டு நேரம் காற்று வாங்கிட்டு ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா வீட்லேயும் வந்து வெளியிலலாம் செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்து நம்ம சேனல் பார்க்குறாங்க இல்லையா, இந்த கார்டன் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஓ இங்கே தான் உங்கள் வீடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் தேடி வந்திருக்காங்க, கார்டனுக்கு எதிரில் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த கார்டன் தான் லேண்ட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு இப்போ திருமதி இல்லம் சேனலுக்கு. இது வந்து ஒரு வேலை செய்யணும்னா அது கண்டிப்பாக ஒரு குடும்பத்தாரோட ஒத்துழைப்புன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. எந்த அளவுக்கு வந்து உங்கள் குடும்பத்தார் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அதுவும் இந்த நேரமாக இந்த மாதிரி டைமில்?
ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான் மெயினாக இருக்குது எனக்கு. என்ன அவரோட சப்போர்ட் இல்லைன்னு சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சோஷியல் பிளாட்ஃபார்மில் மேலே வரவே முடியாது. நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். ஸோ அப்பப்போ நானே உடஞ்சி போகிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அண்ட் இந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் கூட பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனை விடாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாக் போடுவேன், சம்டைம்ஸ் முடியாது, பட் இருந்தாலும் வந்து அதை நம்மளோட ப்ரொஃபஷன் அதை விடக்கூடாதுன்னு சொல்லி விடாமல் பண்ணுறப்போ பர்சனல் லைஃப் கொஞ்சம் அவரை டேக் கேர் பண்ணிப்பார். அதே மாதிரி அம்மா வந்து பில்லர் ஆஃப் மை ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவேன். ஸோ என்னோடய அம்மா தான் எனக்கு எப்போவுமே, அம்மாவாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேமிலி கூட கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. நீ நம்ம தப்பே பண்ணால் கூட நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, தவிர நீ ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா எந்த பொண்ணாலையுமே எங்கேயுமே மேலே வர முடியாது. ஸோ ஒரு நம்ம ஒரு ஒரு கும்பலில் ஒரு தனியாக தெரிகிறோம் அப்படின்னா அப்போ அங்கே எதை பின்னாடி வந்து யாரோ இருக்காங்க தூக்கி விடுறதுக்கு, தூக்கி அதை தோல் மேலே தான் உட்காந்துருக்கோம்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தோல் வந்து என் ஹஸ்பண்டோட தோல் தான். ஸோ ரொம்ப வந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்குன்னு பார்க்காம எனக்குன்னு பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ அவரோட சப்போர்ட் தான் மெயினாக. இன்றைய சூழலில் நிறைய குடும்ப பெண்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப நிறைய ஈடுபாடு காட்டிட்டு வராங்க. உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்னாலே ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்கும் இல்லையா, நீங்களும் அதை வந்து கடந்து வந்து தான் இருப்பீங்க. இது மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஸோ ரிஸ்க்ன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ரிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன் எந்த நீங்கள் ஃபீல்டுக்கு போனாலுமே இருக்கும். அதே மாதிரி இது வந்து சோஷியல் மீடியான்றப்போ கொஞ்சம் ஒரு படி ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் நீங்கள் வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உங்கள் மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு தான் வரணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து இயல்பாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து மனதைரியம் ஜாஸ்தின்னு சொல்லுவேன் நான். ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியும், இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக இப்போ வந்து நாலு பேர் நல்லா இல்லைன்னா 40 பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம நாலு பேர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் 40 பேர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எந்த ஃபீல் எந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோ அந்த கண்டென்ட்டை பெஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னால சக்ஸஸ் அங்கே வந்துடும். ஸோ ரிஸ்க்கோ இல்லை வந்து பயமோ பட வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சாதகமாகவும் இருக்குது பாதகமாகவும் இருக்குது. சாதகங்களை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இங்கே வந்து நிறைய பெண்கள் வந்து வர்றதுக்கு ஈடுபாடாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற தகவல்கள்லாம் ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். அம்மா நம்ம ஒரு விஷயம் மறந்துடும் இல்லையா, உள்ளே வந்து நம்ம விசில்ல வச்சுட்டு வந்தோம், அது என்ன ஆச்சுன்னு பேசி பார்க்கலாமா? பாயசம் தானே, பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம விசில் வச்சோம் இல்லையா, விசில் நல்லா வந்து ஸ்டீம் இறங்கிடுச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம பல்சா போட்டிருந்தால தான் நல்லா சீக்கிரம் வெந்தது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த பால் சேர்த்துக்கணும். அண்ட் நாட்டு சக்கரை இது சேர்த்துக்கணும். நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்க்கணுமா, இந்த ஒயிட் கலர் நம்ம காஃபிக்கு போடணும்? நல்லதுன்றதுனால நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் நல்லது இல்லை இல்லை. அதனால சில ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஆரோக்கியமான ரெசிபின்றதுனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி ஐ மீன் இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்ருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, பால் வந்து 4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து அப்படியே உங்களுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. கீழே டேப்ல வேணும்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிட்டேன், இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், லோ சிம்மில் வச்சிருக்கேன் இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து இது போட்டுக்கலாம், தாளிப்புக்கு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பேன் ஆன் பண்ணியிருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு முழு கரண்டி அப்படியே ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நம்ம வந்து முழுசாக போட போகிறதில்ல, ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தூள் வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லையா, நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். முழுசாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், சில பேருக்கு வாயில் வந்து பிடிக்காது, அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து பவுடர் பண்ணி போட்டோம்னா அந்த எசன்ஸ் அப்படியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வாசனை வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வந்து வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை சூப்பராக வந்து புண்ணியமாக வறுத்துச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த கீரில் சேர்த்துக்கலாம், பாயசத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பூங்கார் அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு.
அருமையா இருக்கு. இந்த பாயசம் வந்து ரொம்ப அந்த அந்த நாட்டு சக்கரை போட்டீங்க இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அந்த முந்திரியோட அந்த வாசனை அந்த நெய்யோட வாசனை எல்லாம் கலந்து ரொம்ப அருசுவே நாக்கில் நடனமாடுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பாயசம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உண்மையாக இந்த மாதிரி பாயசம் நான் சாப்பிட்டதே கிடையாது, ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து உங்களுக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து இவங்க வந்து வீடியோ எப்படா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கறதுனால நம்ம அடுத்தடுத்து வந்து கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரு வளர்ச்சி இந்த மாதிரி தெரியறோம் வெளியில் அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் தான் காரணம். என்ன சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டர்ஸ் அண்ட் என்னோட ஃபேமிலி, அம்மா, என் ஹஸ்பண்ட் இவங்களாம் தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். இந்த சிறப்பான நல்லா உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி. அண்ட் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் எடுத்துகிட்டு போய் இந்த டைமை வந்து போனதே தெரியாத அளவுக்கு ரொம்ப கலகலன்னு வந்து ரொம்ப அழகான சிரிப்பால் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி.